ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் 3 white soldiers அண்ட் 3 black crows. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 green candle அல்லது 3 red candle வரும்போது ட்ரேட் பண்ணுற பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வச்சு நிறைய இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும். அது என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளோட பெய்டு ஆன்லைன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஸ்ட்ராட்டஜி ட்ரைனிங் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஸ்பெஷலாக இந்த சார்ட்டு எதுவும் தேவையில்லை. நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம ட்ரேடை யாருக்கிட்ட அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அவங்க கொடுக்கக்கூடிய டெர்மினலில் இருக்க சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். பேசிக்காக 5 words 3 characters அண்ட் கேண்டில் பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஈக்விட்டிக்கு சில ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் என்ன அட்வான்டேஜ்னா, நமக்கு ஒரு என்ட்ரிக்கு முன்னாடி பதட்டம் இருக்கும் இல்லையா, ஒரு அந்த பயம், ஃபியர், ஃபியர் இல்லாமல் கிரீட் இல்லாமல் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராட்டஜியே கொண்டு வந்துடும். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இருக்க பேட்டர்ன்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணும்போது நமக்கு எந்த பதட்டமும் இருக்காது. ஸோ உங்களோட ட்ரேடிங்கை ரொம்ப ஈஸியாக பண்ணிடும். அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜ். ஸோ அதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான இண்டிகேட்டர்ஸோ பெரிய பெரிய பிளாட்ஃபார்மோ தேவையில்லை. சிம்பிள் லாஜிக்ஸாக தான் மார்க்கெட் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதை வச்சு தான் நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வேணும்னா அதை பற்றின டீட்டெயில் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நான் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ இந்த பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ 3 green candle வர்றது வந்து 3 white soldiers சொல்லுவாங்க, அட்வான்சிங் சோல்ஜர்ஸ் ஒரு டவுன் ட்ரெண்டில். இது ரெண்டுமே டவுன் ட்ரெண்ட் அல்லது அப் ட்ரெண்ட், எக்ஸ்ட்ரீம் அண்ட் எக்ஸ்ட்ரீம் லோவில் தான் இருக்கணும். அதுதான் லாஜிக்கு. ஸோ அந்த பேட்டர்னோட லாஜிக்கே அதுதான். ஒரு கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டு, ஒரு நியூ லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து அட்வான்சிங் சோல்ஜர்ஸ், அட்வான்சிங் சோல்ஜர்ஸ்னால் ஒரு படையில் வந்து எதிரியை தாக்கிக்கிட்டு முன்னேறி போவாங்க இல்லையா சோல்ஜர்ஸு, அந்த தான் சிம்பாலிக்காக வச்சு இந்த பேட்டர்னுக்கு நேம் வச்சுருக்காங்க. இதை முன்னேறி போகிறான், அடுத்து அதை முன்னேறி இது போகுது, அதை முன்னேறி இது போகுது. ஸோ ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை, கன்சிக்யூட்டிவ் 3 higher highs வந்தது அப்படின்னா அதை 3 white soldiers. ஸோ இது வந்த உடனே இந்த பிரேக் அவுட்டை ட்ரேட் பண்ணுவாங்க, அப்படி பண்ணவே இது இல்லை. ஏன்னா இதில் வந்து இது வந்து ஸ்ட்ரென்த்தை தான் காட்டுது. வந்துட்டு இருந்த செல் ட்ரெண்ட்ல இருந்து புல்லிஷ் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக வந்துருச்சு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த பேட்டர்ன். இதையே எக்ஸ்க்ளூசிவாக பேட்டர்னாக ட்ரேட் பண்ணலாம், பட் இதோட கன்ஃப்ளூயன்ஸாக சில விஷயங்கள் பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி 3 black crows அப்படின்னா ஒரு மரத்தோட கிளையிலேருந்து ஒரு உச்சியில் ஒரு கிளை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு காக்கா உட்காந்துருக்கு அப்படின்னா அதுலேருந்து அதை பறக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து கீழ் நோக்கி கொஞ்சம் தூரம் சல்லுன்னு வந்துட்டு தான் போகும். ஸோ அந்த கீழ் நோக்கி வர அந்த சிம்பாலிசது தான் 3 black crows அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லது 3 winged crows அப்படின்னு சொல்லுவாங்க, ரெக்கை விரித்த காக்காய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பறவைகள்னு சொல்லிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து கேண்டில் பேட்டர்ன் வந்து ஒயிட் கலர் அண்டு பிளாக் கலரில் தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம க்ரீன் அண்ட் ரெட்டாக மாற்றணும். அதனால தான் இந்த நேம் இப்படியே இருக்குது. இதை வந்து 3 green soldier, இதை வந்து 3 red crows சொல்லணும். பட் ஆனால் அது பழைய காலத்தோட நேமுங்கிறதுனால அப்போ கேண்டில் பேட்டர்ன் வந்து ஒயிட் அண்டு பிளாக்ல இருந்ததுனால 3 white soldiers and 3 black crows இது இருக்கு. இது வந்து ஒரு ரிவர்சல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ இந்த பேட்டர்ன் ஒரு பாட்டம்ல இருந்து ஒரு நியூ லோலையோ லோயர் லோல இருந்து இந்த பேட்டர்ன் வந்துருச்சுன்னா ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். அதே மாதிரி ஒரு ஹையர் ஹைல இருந்து நியூ ஹைல இருந்து இந்த பேட்டர்ன் வந்துருச்சுன்னா ஸோ அந்த ஹைல இருந்து ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கன்சிக்யூட்டிவ் ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ் வரணும். இது வந்து ஸ்ட்ரென்த், ரிவர்சல் அப்பாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை காட்டுது. தொடர்ச்சியாக கீழே இறங்கும் போது செல்லிங் ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு காட்டுது, தொடர்ச்சியாக மேலே ஏறும்போது பையிங் ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு காட்டுது. அந்த 3 patterns முடிஞ்ச உடனே புல் பேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பேட்டர்ன் வந்து இன்ட்ராடேல நிறையா ஸ்ட்ராட்டஜிஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த பிரேக் அவுட் ஆனவுடனே ட்ரேட் எடுத்தவுடனே புல் பேக் ஆகி ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பெரிய மூமெண்ட் அங்கே நடந்துடுச்சு. ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்ன் 3 candle முடிஞ்சதுக்கப்புறம் புல் பேக்குக்கான வாய்ப்பு அதிகம், மோர் தேன் 70% புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும்.
அதே மாதிரி புல் பேக் ஒரு கேண்டில் இல்லாம குரூப்பா அந்த ஏரியாலே கன்சாலிடேட் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கும். கன்சாலிடேட் ஆயிட்டு அந்த குரூப்ல இன்னொரு கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அப்புறம் அந்த டைரக்ஷன்ல போகும். ஸோ மூமெண்ட் மேபி ஓவர் பை த டைம், அந்த மூமெண்டே கூட முடிஞ்சிருக்கலாம். இந்த மூணு பேட்டர்ன் முடியறதுக்குள்ள அந்த டோட்டல் மூமெண்டே முடிஞ்சு ஒவ்வொரு ஓவர் பாட்டோ அல்லது ஓவர் சோல்டு கண்டிஷனோ வந்துடும். ஸோ இந்த பேட்டர்ன் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸில் இந்த பேட்டர்னை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது கூட நல்லது தான், இல்லைனா ரிவர்சலுக்கு வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, த்ரீ ஒயிட் சோல்ஜர்ஸ் வந்திருக்கு, மூணு கேண்டில் கிட்டத்தட்ட நாலு கேண்டிலே ஐயராயி பிளாட் ஆகி போயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க பிரேக் அவுட் எடுத்திருந்தோம்னா அதுக்கப்புறம் மூமெண்ட்டே ஆகல, திரும்ப ஒரு பத்து நாளாக இங்கேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கேண்டிலோட இது ஹை பிளாட் ஆச்சு, இதோட இது ஹை பிளாட் ஆச்சு. அடுத்த நாளே பாருங்க ஒரு புல் பேக்கு. நார்மலாக நம்ம இந்த கேண்டில் எடுத்தோடனே நம்ம பின்னாடி வர மாதிரி நமக்கு தெரியும். அடுத்த டே வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம், த்ரீ ஒயிட் சோல்ஜர்ஸ் வந்துருச்சு, அடுத்த நாள் பிரேக் அவுட் ஆச்சுன்னா போயிடும் அப்படின்ட்டு, அடுத்த நாள் வந்து ஃபெயிலியர் ஆகிடும், அதுக்கு அடுத்த நாள் வந்து கன்ஃபார்ம் ஆகி போகுது பாருங்க. ஸோ இதை வந்து கூட ஏதாவது ஒரு பேட்டர்ன் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இதில் பாருங்க, இங்கே த்ரீ ஒயிட் சோல்ஜர்ஸ் வந்துச்சு, அதோட அவ்வளோதான், ஹையே பிரேக் பண்ணலை, அப்படியே கீழே வந்துருச்சு, இந்த பேட்டர்ன் லோவியே வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இங்கே த்ரீ பிளாக் க்ராஸ் வந்துச்சு பாருங்க, இம்மிடியட்டாக புல் பேக் டே, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்டு, அதுவும் பெருசாக போகல, ஒன் இஸ் ஒன் ரேஷியோக்கே கொஞ்சம் நியராக தான் வந்திருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து நியூ ஹையா இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரிவர்சல் கிடைச்சிருக்கு. ஸோ இதுலயும் பாருங்க, த்ரீ பிளாக் ரோஸ் வந்த உடனே த்ரீ ஒயிட், இங்க பாருங்க த்ரீ ஒயிட் சோல்ஜர்ஸ் வந்தது, இந்த ஹையே பிரேக் பண்ணல, த்ரீ பிளாக் ரோஸ் வந்தது, இம்மிடியட்டா ஃபோர்த் டேல பாருங்க புல் பேக் வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப எப்ப லோ பிரேக் ஆகுதோ அப்பதான் நமக்கு ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பேட்டர்ன் வரும்போது நம்ம கவனிக்க வேண்டியது, இமீடியட்டாக புல் பேக்குக்கான வாய்ப்பு இருக்கும், ஒரு ஒரு நாலஞ்சு நாள் கூட கன்சல்டேட் ஆகும், ஃபோர் டு ஃபைவ் கேண்டில்ஸ் கூட கன்சல்டேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த த்ரீ கேண்டில் முடிஞ்சவொடனே பிரேக் அவுட் ஆகாமல் ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மூணு கண்டிஷன் இருக்கும்போது இதை ஒரு ஸ்ட்ராங் பேட்டர்னாக நம்ம தனியாக இதை மட்டுமே வச்சு யூஸ் பண்ண முடியாது. சில பேர் மூணு கேண்டில் ஹையர் ஆகி பிளாட் ஆகிடுச்சு, க்ளோசிங்கில் பை எடுத்துடலான்னு எடுத்தால் இந்த இடத்துல ஃபெயில், மூணு கேண்டில் வந்துருச்சு இந்த இடத்துல க்ளோசிங்கில் செல் எடுக்கலான்னு எடுத்தால் அடுத்த டேயில் வந்து புல் பேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இதில் ரொம்ப பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹையாகவோ எக்ஸ்ட்ரீம் லோவாகவோ இருக்கணும், நியூ ஹை நியூ லோ. அதுலேருந்து இந்த பேட்டர்ன் வரும்போது ஓகே, இந்த நியூ ஹை வந்து சஸ்டெயின் ஆகலை, அந்த நியூ லோ வந்து சஸ்டெயின் ஆகலை, ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இங்கே ஏதோ பின்பாரோ ஹேங்மேனோ அல்லது பியர்சிங் பேட்டர்னோ வேற ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்ததுன்னா அந்த பேட்டர்ன்லேருந்து எடுத்துட்டு அந்த பேட்டர்னோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். நீங்கள் பார்த்தாவே தெரியும், இந்த கேண்டில் மூணையும் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சிங்கன்னா ரொம்ப ஹெவி ஸ்டாப் லாஸ் இருக்கும், இதுவும் இந்த பேட்டர்னோட ப்ராப்ளம். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸோட கன்சிடரேஷன்ஸ் நிறையா இருக்கு, ஆனால் இது ஸ்ட்ராங்கான ரிவர்சல் சிக்னல், அதில் வந்து எந்த சேஞ்சும் இல்லை. பாருங்க, ஸ்விங் ஹையிலிருந்து ஒன்று ரெண்டு மூணு க்ரோ, த்ரீ பிளாக் க்ரோஸ், அதுக்கப்புறம் கன்சல்டேட் ஆயிருந்தாலும் இந்த பேட்டர்ன் வந்து ரிவர்ஸலை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்க, பாட்டம்ல இருந்து ஒன்று ரெண்டு மூணு, த்ரீ ஒயிட் க்ரோஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ரிவர்சலை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க ஃபுல் பேக்கு கன்சல்டேஷன்லாம் ஆகி தான் போயிருக்கு. இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு த்ரீ பிளாக் க்ரோஸ் வந்திருக்கு, இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத நம்ம மார்க்கெட் வாட்ச் பண்ணால் தெரியும். இது பாருங்க ஸ்டாப் லாஸ், நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னா, இந்த பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் இந்த பேட்டர்னில் 50% ரேட்டில் மூணு கேண்டிலோட ஹையும் லோவும் மார்க் பண்ணி அதில் 50% ரேஞ்சில் என்ட்ரி ப்ரைஸை வச்சு அந்த ரேட்டில் நமக்கு ஃபில் ஆனால் மட்டும் எடுத்து அந்த 50% ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு 1:1 நம்ம ட்ரேட் பண்ணலாம். 1:1 வச்சிங்கன்னா அந்த பேட்டர்ன் ஹையை தொடும்போதே நமக்கு கிடச்சிடும், 1:2னா ஈஸியாக நமக்கு கிடச்சிடும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பேட்டர்னை ட்ரேட் பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது த்ரீ ஒயிட் சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க, அந்த ஹையும் லோவும் எடுத்துக்கோங்க, அதில் 50% ரேட்டில் எக்ஸாக்டாக ரேட் பை என்ட்ரி போட்டுருங்க, லோக்கு கீழே ஸ்டாப் லாஸு, 1:1 or 1:2 டார்கெட் வச்சு எடுத்துக்கோங்க. செல் அப்படின்னாலும் சேம் அதே தான், த்ரீ பிளாக் க்ரோஸ் வந்துச்சு, ஹையிலோட 50% ரேட் போட்டு வைக்கிறோம், அந்த ரேட்டில் ஃபில் ஆகிட்டு திரும்ப அதே டைரக்ஷனில் பிரேக் பண்ணால் நமக்கு 1:1 or 1:2 நம்ம டார்கெட் புக் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் என்ட்ரிஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது,
பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் நம்ம கம்மி பண்ணிடுறோம், ரிஸ்க் ரிவார்ட பெட்டர் பண்றோம். பாருங்க இந்த இடத்துல 50% போட்டிருந்தா இதுல கால் கிடைக்கல, இதுல கால் கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கு இன்ட்ராடேல எல்லாம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற கால் மட்டும் நம்ம எடுத்தா போதும். அதனால இந்த 50% என்ட்ரி மெத்தடுங்கிறது இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான என்ட்ரி மெத்தட். ஆல்ரெடி எப்பயும் போல நம்ம சொல்ற மாதிரி இந்த பேட்டர்னையுமே மூவிங் ஆவரேஜ் எல்லாம் வச்சுதான் பண்ணணும். எக்ஸ்ட்ரீம் ஹைல நம்ம பண்றதுனால, நம்ம நியூ ஹை அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபெயிலியர் ஆகிற இடத்துலையோ அல்லது அதுல திரும்ப ரிட்ரேஸ் ஆகிற இடத்துலையோ, பாருங்க இப்போ நியூ ஹைன்னு நம்ம சொன்னதுனால இது வந்து பழைய ஹை, இது நியூ ஹை, இதுக்கப்புறம் 3 black crores வந்துருச்சு. ஸோ இந்த லோல நம்ம செல் அடிக்க வேணாம், ஸ்டாப் லாஸ் பெருசா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி புல் பேக் வந்து அந்த லெவல்ல இருந்து நமக்கு வேற பேட்டர்ன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா, இங்க இன்சைட் பார் பிளஸ் டோஜி பேட்டர்ன் கிடைச்சிருக்கு, அப்படின்னா இங்க ஒரு நல்ல பின் பார் அல்லது ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருந்து எடுத்துட்டு அந்த பேட்டர்னோட ஹையை வந்து நம்ம ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்க ஆல்ரெடி இருந்த லோ, திரும்ப அந்த லோவை சின்னதாக பிரேக் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் வந்து இங்க உங்களுக்கு பை பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து சப்போர்ட்டாக நினச்சிட்டு ஒரு நியூ லோவும் பிளாட் ஆகிருக்கு, அங்கேருந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த ஹை, இந்த ஹையை திரும்ப பிரேக் பண்ணலை, பாருங்க இந்த இடத்துல வந்தது, திரும்ப பாருங்க இந்த ஹையை திரும்ப இங்கே ஒரு நியூ ஹை பிரேக் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் பாருங்க 3 black crores வந்திருக்கு. இந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஹிட் ஆகுது பாருங்க. ஏன்னா ஒரு நியூ ஹையாவோ ஒரு நியூ லோவாக இருந்தாவோ இந்த பேட்டர்ன் ஹிட் ஆகிறதுக்கான இது வந்து அதிகம். இப்போ அந்த 50% என்ட்ரியும் பாருங்க, இந்த ஹை இந்த லோவில் பாருங்க இந்த இடத்துல 50% என்ட்ரி கிடைச்சிட்டு. ஸோ இந்த மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஹையில் 3 black crores வந்துச்சு, பிரேக் அவுட்டும் ட்ரேட் பண்ணலாம், 50% என்ட்ரியும் போட்டுக்கலாம், இல்லை வேற ஏதாவது பேட்டர்ன் கிடச்சி அந்த பேட்டர்னோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸாக வச்சும் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். பாருங்க இது இந்த லோ, திரும்ப பாருங்க இந்த லோ உடச்சி இது ஒரு நியூ லோ ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேட்டர்னில் 50% என்ட்ரி எடுக்கலாம், இல்லை வேறு பேட்டர்ன் எதாவது வச்சு அந்த பேட்டர்னை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் பை கால் எடுத்துகிட்டு போகலாம். இதில் முக்கியமான விஷயம் ஓவர் பாட் ஓவர் சோல்ட சீக்கிரமாக ரீச் ஆகிடும், அதை பார்த்துக்கணும். ஸோ பாருங்கள் இப்போ பொலிஞ்சர் பேண்டில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இந்த 3 black crores வரத்துக்குள்ளேயே லோயர் பாயிண்ட் வந்து டச் ஆகிடுச்சு லோயர் பேண்டை. அதே மாதிரி தான் பாருங்கள் இங்கேயும் இந்த 3 white crores போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட அப்பர் பேண்டுக்கு பக்கமாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இந்த பேட்டர்னில் இருக்குது. பாருங்கள் 3 black crores வரத்துக்குள்ளே லோயர் பேண்டை டச் பண்ணிடுச்சு, 3 white crores போகிறதுக்குள்ளே அப்பர் பேண்டை டச் பண்ணிடுச்சு. ஸோ ஓவர் பாட் ஓவர் சோல் கண்டிஷனை வந்து பொலிஞ்சர் பேண்டை வச்சு பார்க்கக்கூடாது, இன்னும் நீங்கள் RSI எல்லாத்தையும் வச்சு பார்த்து பாருங்க. ஸோ பேட்டர்ன் லோ எப்பயும் நான் சொன்ன மாதிரி இதில் ஸ்டாப் லாஸ் அதிகமாக தான் இருக்கும். மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணும்போது பேட்டர்னோட கேண்டில் வந்து மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகி அந்த ஹை பிரேக் பண்ணும்போது எடுத்துக்கிறோம், மூவிங் ஆவரேஜுக்கு கீழே நம்ம டைட்டாக ஸ்டாப் லாஸ் வச்சும் ட்ரேட் பண்ணலாம், ஏன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ பாருங்கள் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு செல் பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு பை பேட்டர்ன். ஸோ 3 black crows அண்ட் 3 white soldiers இதுதான் பேட்டர்னு. இதை சுற்றியே நிறையா இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் அப்ரோச் பண்ணும்போது நம்ம இதில் இருக்க அட்வான்டேஜஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி தான் பண்ணணும். மெயினான விஷயம் கண்டிப்பாக அது வந்து ஒரு நியூ ஹை நியூ லோவாக இருக்கணும். ரெண்டாவது இதுக்கு ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் தான், எதுக்கு அப்படின்னா அது ரிவர்சலை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடும், அதுக்கு இது ஸ்ட்ராங்கான பேட்டர்ன். ஆனால் இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பிரேக் அவுட் ட்ரேட் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது, ஏன்னா இமீடியட் புல் பேக்கோ கன்சல்டேஷனோ வரத்துக்குண்டான சான்சஸ் இதில் 70-80% இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் அதே டைரக்ஷன்ல ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது எடுத்து ட்ரேட் பண்ணால் இந்த பேட்டர்னையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட ரியல் டைம் ட்ரேட்ல யூஸ் பண்ணுங்க, நினைப்பது முடியும். அடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோ அல்லது ஒரு பேட்டர்ன் வீடியோவோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.